வெல்கம் டு மை சேனல் தமிழ் கார்ட்டூனிஸ்ட். ஸோ இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி, கொஞ்சம் நாட்களாக வீடியோஸ் வரல, அதுக்கான காரணத்தை நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க ப்ளீஸ். ஸோ இன்னைக்கான நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸுடைய சீசன் 6 வருமானு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது வராது அப்படின்னு நானும் சொல்லியிருந்தேன், ஏன்னா அதுக்கான படிகளை வந்து அவங்க எடுத்து வைக்கல. ஸோ அப்படி ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ்க்கான சீசன் 6 வராத அந்த ஒரு சூழ்நிலையில், ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸுடைய நியூ வேர்ஷன், அதாவது ஒரு ரீபூட் மாதிரினே சொல்லலாம், ரீபூட் மாதிரின்னு சொல்கிறத விட ஒரு நியூ வேர்ஷன் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நியூ வெர்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸுடைய இந்த புது வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2D கிடையாது, இப்போ புதுசாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க அந்த 3D தான் வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டாங்க போல். ஸோ அதனால் 3D வந்து இந்த புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. வாவ், வேறு லெவலு, 3D கொடுக்குறாங்கன்னா செம்மையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நான் வந்து இந்த புது ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸோடைய இன்டர்வியூவையும் பழைய ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸோடைய இன்டர்வியூ வந்து சேர்த்து வச்சு உங்களுக்கு நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஒரு 90s கிட்டாவோ இல்லை ஏர்லி 2K கிட்ஸாகவோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 2D இன்ட்ரோ தான் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ 3D இன்ட்ரோ எப்படி இருக்குங்கிறத வந்து பாருங்கள் நீங்களே. ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கும், அது எப்படி
கிடைச்சிச்சு அப்படிங்கறத வந்து சொல்லிருக்க மாட்டாங்க. நம்ம ஜாக்கி வந்து முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்கும்போது, ஜாக்கிக்கு வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர் இன்னொரு பொண்ணு இருப்பா. இவ வந்து ஜூலியோட கேரக்டர் பேஸ் பண்ணிக்காங்களா இல்ல கலிராணியோட கேரக்டர் வந்து பேஸ் பண்ணிக்காங்களா என்ன கேரக்டர்னே நமக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு பொண்ணு கேரக்டர் ஜாக்கி சன் அட்வென்ச்சர்ஸ்ல இருந்து இவங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. அண்ட் ஜாக்கிக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கும், அதாவது அவன் ஒரு மிஷினுக்கு போய் உட்காந்துக்கு அப்புறம் ஒரு ரோபோ பாய் மாதிரி, அதாவது ஒரு சூப்பர் பவர் இருக்க ஒரு பையனா மாறிடுவான். சோ அதை வச்சு மக்களை காப்பாத்துவான், அந்த குழந்தைகளை காப்பாத்துவான், அந்த உலகத்தை காப்பாத்துவான். அவன் கூட இருக்க அந்த பொண்ணு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஷியோமி அப்படின்னு சொல்றாங்க, மொபைல் பேர் மாதிரி. அடுத்து அவ கூட இருக்கக்கூடிய அந்த பெட்டு பேரு டாங் டாங் அப்படின்னு சொல்றாங்க. அப்கோர்ஸ் பேர்லயே அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டு அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே இருக்கும், நிறைய ஏகப்பட்ட அட்வென்ச்சர்ஸ்லாம் இருக்கும், நிறைய கேரக்டர்ஸ்லாம் புதுசா ஏகப்பட்ட அந்த மித்தாலஜில இருந்தெல்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பட் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சின்ன படத்தனமா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது குழந்தைங்க பாக்குற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற டைலாக்ஸ், அப்புறம் குழந்தைங்களுக்கு ஏற்ற சில அசட்ஸ்லாம் வந்து இதுல வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து பெரியவங்களை பார்க்க விடாம தடுக்குதுன்னே சொல்லலாம். பட் மற்றபடி வந்து நிறைய விஷயங்களை புதுசாகவே ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயின் கேரக்டர் வந்து நம்ம ஜாக்கியோடைய ஒரிஜினல் வயசில் இருக்க பையன் மாதிரியோ, இல்லாட்டி ஜாக்கியை வந்து ஒரு 20 வயசில் இருக்க மாதிரியாச்சும் காமிச்சிருந்தா கூட சந்தோஷமா இருந்திருக்கும். ரொம்ப குழந்தைய காமிச்சிட்டாங்க. அண்ட் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது நம்மளுடைய பழைய வேர்ஷனான அந்த 2D வேர்ஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் ஏகப்பட்ட வில்லன்ஸ் வருவாங்க, ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு விதமான அதை ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க பாருங்க, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக ஜாக்கி சன் அட்வென்ச்சர்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் வேர்ஷனில் வந்து நமக்கு பிடிச்சது கேரக்டர் டிசைனிங். ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு டிசைனிங் கொடுத்துருப்பாங்க. 5 சீசன்ஸும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இதில் சீசன்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறலாம் நான் வந்து தேடியே பார்க்கல, பிகாஸ் இதில் வந்து எப்படி இருந்தாலும் ஒரே மாதிரி தான் கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சு போச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் வந்து உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தேடி பாருங்கள் இந்த ஜாக்கி சன் அட்வென்ச்சர்ஸ் அந்த மொத்த டீமுடைய அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜோ இல்லை அஃபீஷியலான வெப்சைட்டோ உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா தயவு செஞ்சு நம்ம சேனலுடைய ரீசெண்டாக நான் போட்ட வீடியோஸ் ஏதாச்சும் ஒரு வீடியோவில் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லிங்கை கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு காட்டாது. ஸோ அந்த வெப்சைட்டோட பேரை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அவங்கள்ட்ட முடிஞ்ச அளவுக்கு எப்படியாச்சும் மூவ் பண்ணி கேட்க பார்க்குறேன். அதே மாதிரி நீங்களும் வந்து கேளுங்க, எங்களுக்கு ஜாக்கி சன் அட்வென்ச்சர் சீசன் 6 வந்து தேவைப்படுது, எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோன்னா நிச்சயமாக நமக்கு வந்து அது கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து ஃபேண்டம் அதாவது ஃபேன்ஸோடைய வெப்சைட்டை வந்து தேடாதீங்க, அஃபிஷியலான வெப்சைட் இருந்தால் அதை மட்டும் தேடுங்க. ஸோ இந்த ஜாக்கி சன் அட்வென்ச்சர்ஸோடைய நியூ வெர்ஷனை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி 3D கார்ட்டூன்ஸ் வந்து ரொம்பவே சின்ன குழந்தைத்தனமாக இருந்துச்சுன்னா நாமளாக எப்படிங்க கார்ட்டூன் பார்க்கறது பெரிய பசங்கள்லாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு இந்த புது வெர்ஷன் பிடிச்சிருக்கா இல்லை பழைய வெர்ஷன் பிடிச்சிருக்கா? அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு பழைய வெர்ஷன் தான் பிடிச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு புது வெர்ஷன் வந்து என்னென்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் TC Bro. பை TC Force.